திருமகன் தூயாவியின் பெயராலே நம் தலைவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த திருப்பள்ளியானது அமலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அணைக்கு நன்றியாகும். பால் விவேக் குடும்பத்தினர் இறை ஆசிர் வேண்டியும் அவலவர்ப்பு மெரியான் மலை பாட்சிக்காகவும் மரியா துவான் குளோது உடல்நலனுக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சவரியம்மாள் மர்லி சர்க்குணம் 16 நினைவு நாளிலே ஆண்மலை பாட்சிக்காகவும் நிக்சன் ஜூலியா பிராங்க்லின் அன்னைக்கு நன்றியாகும். இவானஷ் உடல்நலனுக்காகவும் கருத்து நிறைவேறவும் அருள் தந்தை அந்தோணி முத்தருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தினரையே சூழ்ந்து வந்திருக்க தனிப்பட்ட கருத்துகள் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். மேலும் இன்று தாய் திருச்சபையானது புனித மார்த்தாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அந்த பெயரை தாங்கி இருக்கின்ற சகோதரிகளுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலி நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மனிதராக வாழ்ந்தவும் திருமகன் இயேசுவின் நெருங்கிய நண்பருள் ஒருவரான புனித மார்த்தாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவையே தம்முடைய வீட்டில் விருந்தோம்பும் பேச்சினை நீர் அவளுக்கு அளித்தீர். அவருடைய வேண்டுதலால் நாங்கள் எங்கள் உடன் பிறப்புகளில் கிறிஸ்துவை கண்டுகொண்டு மகிழ்ச்சியோடு பணிபுரிந்து எங்கள் வாழ்வின் இறுதியில் உம்மால் வரவேற்கப்படும் பேறு பெற செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 14, இறைவார்த்தைகள் 17-22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது, வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள், இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர்,
நீர் யூதாயாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தார் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவாகினராகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம். ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தியுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவானர் செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 18-27 முடிய. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார்,
உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார், இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன் என்றார். வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, நேர்மறை எண்ணத்தை பற்றிய வகுப்பானது நடைபெற்று கொண்டிருந்தது, பாசிட்டிவ் பாயிண்ட். அப்பொழுது மாணவர்களுக்கு அதை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்த ஆசிரியர் இரண்டு பெரிய கண்ணாடி பாட்டில்களை எடுத்து முன்னாடி வச்சார். வைத்து விட்டு முதலிலே ஒரு பாட்டிலே அரை பாட்டில் அளவிற்கு மணலை போட்டு நிரப்பினார். அப்புறம் என்ன பண்ணார்னா, சிறிய கற்கள் ஒரு 5 எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளாக போட்டு நிரப்ப முயன்றார். அதுக்கப்புறம் 5 பெரிய கற்களை எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளாக போடுகின்ற பொழுது, முயற்சி செய்கின்ற பொழுது அந்த மாணவர்களை பார்த்து கேட்டார், அதாவது பாட்டிலாவது நிரம்பி விட்டதா அப்படின்னு கேட்டன. நிரம்பி விட்டது, இன்னும் ஒரு சில கற்கள் ஆனது மீதி இருந்தது. அப்பொழுது வந்து மீண்டும் அடுத்த பாட்டில் என்ன பண்ணார், முதலிலே சிறிய கற்கள் 5 எடுத்து போட்டார். அப்புறம் வந்து பெரிய கற்கள், தன்னிடமிருந்த எல்லா பெரிய கற்களையும் எடுத்து உள்ளே போட்டு விட்டார். போட்டு விட்டு சொன்னார், பாட்டிலில் மீண்டும் நிரப்பதற்கு இடம் இருக்கின்றதா? மாணவர்கள் சொன்னார்கள், இடம் இருக்கின்றது. அப்போ வந்து இருக்கின்ற மணலை எல்லாம் அந்த பாட்டிலே கொட்டி குலுக்கிய பொழுது எல்லா கற்களும் ஒன்றாக இணைந்து கொண்டன. அங்கே வந்து எங்கெல்லாம் வந்து கேப் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து அந்த மணல் போய் அந்த பாட்டில் முழுவதுமாக நிரம்பி விட்டது. அப்பொழுது அந்த ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டார், இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளுகின்றீர்கள்? அப்போ வந்து ஒரு மாணவன் இவ்வாறாக சொன்னார், வாழ்க்கையிலே அற்ப காரியங்களுக்கு முதலிலே முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் பிறகு பெரிய காரியங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப முடியாது. இறுதியாக ஆசான் ஆசிரியர் இவ்வாறாக சொல்லி தன்னுடைய வகுப்பை நிறைவு செய்தார். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அற்ப காரியங்களை அகற்றுங்கள். பெரிய காரியங்களால், பெரிய சிந்தனைகளால், பெரிய எண்ணங்களால் உங்களுடைய வாழ்வை நிரப்புங்கள், முழுமை பெறும் என்று சொல்லி முடித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்று அற்ப செய்திகளுக்கு நாம் கொடுக்கின்ற முன்னுரிமையை அர்த்தமுள்ள செய்திகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. ஆனால் இன்றைய விழாவாக என்று நாம் விழா எடுத்து சிறப்பிக்கின்ற புனித மார்த்தா தன்னுடைய வாழ்க்கையிலே இது அற்பமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக அர்த்தமுள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அற்பமானவற்றை இது வெளியே அகற்றிவிட்டு அர்த்தமுள்ள இயேசுவை தன்னுடைய வாழ்க்கைக்குள் தாங்கி கொண்டார். விளைவு இதோ, இயேசுவால் அதிகமாக அன்பு செய்யப்பட்ட ஒரு சீடத்தியாக புனித மார்த்தா விளங்கினார் என்பது சந்தேகமில்லை. எனவே பிரியமானவர்களே, இந்த புனிதனுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இது நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த தேவையற்ற காரியங்களுக்கு எவைகளுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்மை நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்துவோம். எனவே அர்த்தமுள்ள இயேசுவை நாம் தாங்கிக் கொள்ள, நம்முடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்ள, எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவைகளெல்லாம் வெளியே வீசி எறிந்து விட்டு இதோ இயேசுவையே நாம் ஒப்பற்ற செல்வமாக கருதுகின்ற பொழுது, இதோ புனித பவுல் சொல்வது போன்று, நான் ஒரு போட்டியிலே ஒரு இந்த வாழ்க்கை என்கின்ற ஓட்டத்தை தொடர் ஓட்டத்திலே நான் பங்கெடுத்தேன், இதோ தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இயேசுவையே கண்முன் நிறுத்தி இறுதி இலக்காக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இறுதியிலே எனக்கு வெற்றி வாகை காத்திருக்கின்றது என்று சொல்லி முடித்த பவுலை போன்று இது நாமும் கூட இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து அந்த இயேசுவினுடைய இறையாட்சி விழுமைகளை கடைபிடிக்கின்ற சீடத்தியாக வாழ்ந்த புனித மார்த்தாவை போன்று நாமும் இறையாட்சி விழுமைகளை அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடித்து அர்த்தமுள்ள இயேசுவிற்கு உயிர் கொடுத்து அற்பமான காரியங்களை அகற்ற தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி ஜெபிப்போம். ஆமென்.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவர் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, மிகுந்த பாசமும் விருந்தோம்பும் பண்பும் நிறைந்து விளங்கிய புனித மார்த்தாவில் உம்முடைய அன்பின் மாட்சிமை விளங்குவதைக் கண்டு வியந்து நிற்கின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலியும் உமக்கு ஏற்றதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனித தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 உம்முடைய தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே,
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் அனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடு சென்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர் என ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற எம் மக்களையும் மேலுமாக தெய்வீக திருப்பள்ளி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் துயல்லூர் தன்னையினுடைய பக்தர்களையும் எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீத்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்கள் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித மார்த்தா மற்றும் எங்கள் பெயர் கொண்ட புண்ணியர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடு என்றும் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடு என்றும் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுதுகிறேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்பமான காரியங்களை அப்புறப்படுத்திவிட்டு அர்த்தமுள்ள இயேசுவிற்கு முக்கியத்துவம் தந்த புனித மார்த்தாவை போல நாமும் வாழ தேவையான சக்தியை தர, தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக வெறித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன், இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். Thank you.
தேர்ந்தெடுத்து உமது ஒரே கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாற்றுவழிகளவர் உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அணையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபதிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுதுள்ளோம். மது பள்ளியில் எங்களை ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவா, நாங்கள் கேட்டமும் வார்த்தையும் உட்கொண்ட திருகுணவும் எங்களுக்கும் திருமகனாய் இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கற்றுத்தர செய்தருளும். அவர் எங்களுக்கு உணர்த்துவது போல தேவையற்ற அனைத்திலும் இருந்தும் எங்கள் மனதை திருப்பி நாங்கள் தேவையானவற்றின் மீது கருத்தாயிருக்க செய்தருளும். எவ்வாறு என்று நாங்கள் கொண்டாடிய புனித மார்த்தா வழி நின்று உம்மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கவும் முடிவில்லா வாழ்வில் உம்மோடு மகிழ்ந்திருக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிச்சு. எங்களை சோதனையை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தல்லும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடி திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் நீங்கள் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களை ரட்சியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். வாழ்க்கை.